நன்றுடையானே தீயதே இல்லானே நறிவெல்லேறி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றட சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் 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 குளிருமே தன்னாருடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தினம் தினம் காலையில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் அது மட்டுமல்லாத ஒவ்வொரு நாளும் இறைவனை பற்றியும் இறைவனை அறியக்கூடிய அற்புதமான வழிகளை பற்றியும் ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 8/5/2018 விளம்பி வருடம் சித்துரை மாதம் 25 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். காலை 6:06 வரை. பின்பு அவிட்டம். இன்றைய திதி அஷ்டமி. மாலை 6:48 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமானது, முருகப்பெருமானுக்கு உகந்தது. இன்றைய தினம் நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா காலையில் 6:06 வரைக்கும் திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம். அவிட்டம் ரொம்ப விசேஷமானது, அதுவும் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம். ஆக இன்னைக்கு செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ரெண்டுமே முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணாலே எல்லா காரியமே சித்தியாகும்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட மனமுருக முருகனை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாளான என்று இன்னைக்கு அஷ்டமி மாலை வரைக்கும் இருக்குது. இந்த அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாவை பிரார்த்தனை பண்ணுறது, அதே போன்று பைரவர் வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த இரண்டும் சேரக்கூடிய இந்த வழிபாடை செய்யும் பொழுது நல்ல நல்ல பலன்களை தரும் என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். எதையுமே எடுத்த உடனே சிறப்பாக செய்யக்கூடிய உங்களுக்கு இப்பத்து காலகட்டத்தில் பார்த்துட்டு ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு செஞ்சுட்டு இருப்போம். இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணினா சிறப்பாகுமா ஆகாதா, திடீர் பிரயாணம் பண்ணுவேல், எந்த காரியம் இருந்தாலும் சட்டு சட்டுன்னு செய்யக்கூடியதாகும். இன்றைய தினத்தில் சிறுக்கிற காரியங்கள் தாமதமாக இருக்கும். தாமதமாக இருக்கிறது தவறே கிடையாது. ஒன்னொன்னு யோசிச்சு பண்ணும்போது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாத அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பலவிதமான நல்ல காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் உடல் உபாதைகள் என்பது இருந்துட்டு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வீட்டுக்காக வீட்டுக்காக வீட்டுக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்தையும் ஒதுக்கிறதுக்குண்டானதாகவும், மேலும் தொழிலுக்காக தொழிலுக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்தையும் ஒதுக்கக்கூடியான அற்புதமான செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கிறவா அரசாங்க உத்தியோகத்துக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். இன்றைய தினத்தில் அற்புதம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசிக்கு பல்வேறு விதமான தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறு தொழில் குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் தொழிலில் நல்ல மாற்றங்களும் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். சில பல காரியங்கள் நிதானமாக நடந்தாலும் எல்லா காரியமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தையில் நடந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மருத்துவர்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உயர்வான சிந்தனைகள் எந்த ஒரு விஷயத்திலையும் உயர்வான எண்ணம் உயர்வான சிந்தனைகள், இதை பண்ணா சரியாக அதை பண்ணா சரியாக, தொழில் எப்படி மாறணும் இப்படி மாறணும்னு பல்வேறு விதமான யோசனைகள், அந்த யோசனைகளுக்கு ஏற்றாப்போ செயல்பாடுகளும் இருக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மேலும் எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். யாரேனும் லோனுக்கு போயிருந்தா, பர்சனல் லோனோ இல்லை ஹவுசிங் லோனோ போயிருந்தா சட்டுன்னு அது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். வீடு தடைபெற்ற விஷயங்கள்லாம் கச்சிதமாக கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து வந்து சேரும்.
சொந்த பந்தங்களுக்கு உண்டான நல்ல ஒற்றுமைகள் வந்து சேரும். ரொம்ப நாள் இருந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மருத்துவ செலவுகளும் குறையறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் முயற்சி தான் உங்களுக்கு ஒரு பெரிய துணைன்னு சொல்லலாம். இந்த முயற்சி விடாமுயற்சியா மாறி எதுலையும் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களும், பூச நட்சத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து இரண்டொரு நாள் தள்ளி பண்றதுக்குண்டானதாக யோசிக்கிறதுக்கு நல்லதா இருக்கும். மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா இருந்துட்டு இருக்கு. எழுத்து பணியில நல்ல வெற்றிகள் உண்டு. எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு, இவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும். ஆசிரியரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஆசிரியர் பணிக்காக வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு உடனே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். திருமண காரியங்கள் கச்சிதமாக நடைபெறும். குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நிச்சயம் நல்லபடியா கிடைக்கும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்கள் இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துயர்களை தீர்க்கக்கூடிய துர்காம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பெருமையான நாள், எதையும் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் நிறைய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்குண்டான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, தலைவர்களுடைய சந்திப்பு, ரொம்ப நாள் பார்க்காத நபர்களை சந்திக்கிறது, ரொம்ப பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறது, திடீர் ஆர்டர் கிடைக்கிறது, எதிர்பார்த்த பணவரவுகள் ஒரு இடத்துல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், குடும்ப பிரச்சனையெல்லாம் சாதாரணமாக தீரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப எதிரித்துவமா பேசினவாள்லாம் நன்மையாக பேசுறதுக்குண்டானதாகவும், நல்ல சாந்தமாக பேசுறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள் பெருசா நம்மளுக்கு ஒரு அனுபவம் கொடுக்காட்டியும், சின்ன சின்ன விஷயத்துல நம்மளுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கும். சிம்மராசி என்பவர்கள் எதையும் தைரியத்துடன் பெருமையுடன் செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி டான்ஸு, பாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சின்ன சின்ன காரியங்கள் யோசிச்சு பண்றது, ஒருவேளை பணம் போயிடுத்துனா என்ன பண்றது, ஒருவேளை பொருளாதாரம் போயிடுத்துனா என்ன பண்றது, இதை தைரியமா செய்யலாமா, தைரியமா செய்ய வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு செய்வேன். அப்படி யோசிச்சு செய்யறது ஒரு வகையில நல்லதுதான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, சட்டுன்னு போட்டு காசு ஏதாவது விரயமாயிடுத்துனா என்ன பண்றது. அதனால யோசிச்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை மாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். வீட்டில் நல்ல பாராட்டுதல், குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் கன்னிராசி என்பர்கள் தடைபட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் வராத பண வரவுகள் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான பலன்களும் பெயர்களும் உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்துல கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ஒவ்வொரு காயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். ஓய்வு இருந்து ஓய்வு இருந்து இன்னைக்கு இந்த பாதிக்கும் பண்ணலாமா வேண்டாமா, இன்னைக்கு செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதுமாதிரி பெற்றவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்வேன், வீட்டில் இருக்கிறவாளுக்கு உதவிகள் செய்வேன், வீட்டில் இருக்கிறவாளுக்கு தேவைகளான ஏதாவது விஷயங்கள் இருந்தா அதை வாங்கி கொடுக்கறது, அதை வாங்கி பயன்படுத்தும் போது அதை நினைச்சு சந்தோஷப்படுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான, பேங்க் சம்பந்தமான, ஃபினான்ஸ் சம்பந்தமான, அதுமே MBA படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். இடம் விட்டு இடம் மாற்றம், சிறு பிரயாணங்கள், பிரயாணத்தின் மூலமான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் வாகனங்களில் வேகமாக ஓட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையும் பற்றி பேசணும் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பேசிக்கிறது நல்லது. அவளை பற்றி நல்லதாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, இதை யோசிச்சு பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய ஆர்வங்கள் இருந்துட்டு இருக்கோ, வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசியில பிறந்தவாளுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம்,
நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாள் கிடைக்காத வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. படிக்கணும்னு நினைச்சுட்டு ரொம்ப நாள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. மேலும் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பொருட்கள் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, ஏதேனும் பழைய பொருட்களை கொடுத்து புதிதாக ஏதேனும் வாங்கிறது, அதுமாதிரி பெண்களுக்கு பார்த்துட்டுனா குடும்ப சூழ்நிலைகள் நல்லபடியாக அமையிறது, இப்போ தான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. தன் குடும்பம், தன் குழந்தைகள், தன் கணவர், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா குடும்பத்தில் இருக்கிற வாளுக்கு ஏதேனும் காரியம் செய்யணும்னா முன்னாடி நின்று அந்த காரியத்தை பூரா செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் என்ற இதனும். விருச்சிகராசி என்பர்கள் உழைப்புன்னு வந்துருத்து அப்படின்னு சொன்னால் வீட்டை மறந்தாலும் சரி அந்த உழைப்பை கச்சிதமாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். வேலையில் இருந்திருக்கிறவா புதிய தொழில் ஆரம்பிக்கணும், நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலாக ஆரம்பிக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் சக்ஸஸாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும், சித்தர்கள் வழிபாடும், தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும் விருச்சிகராசி என்பர்களுக்கு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. தனுர்ராசி நேயர்கள் யாரேனும் உதவின்னு கேட்க வந்துட்டா முன்னாடி நின்று எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். இப்போதைக்கு சனி மட்டும் உபாதைகள் கொடுக்கறது, ஆனால் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கங்காட்டி எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் தொழில் ரீதியாக இது பண்ணலாமா வேண்டாமான்னு யாட்டியா இருக்கேன்னா நம்ம குழப்பறத விட அவன் நம்மளை குழப்பி விட்டுருவா. அதனால நல்ல தீர்க்கமாக யோசிச்சு பெற்றவாட்டை கேட்கறது, கூட இருக்கிறவாட்டை கேட்டுக்கிறது, உங்களுக்கு நல்ல வெல்விஷராக இருந்தால் அவாட்டை கேட்டுக்கிறது, ஜோதிடம் பார்த்து ஜாதகம் பார்த்து இதை பண்ணலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்கள் பண்ணுறது நட்பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். தனுராசி என்பர்கள் சின்ன சின்ன காரியத்துக்காக சில கோபங்களை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்றைய தினத்தில் ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்பொழுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதும், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் கொடுக்கறதும், குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில காரியங்களை தனுர்ராசி என்பர்கள் தைரியம் இல்லாமல் பண்ணுவான்னு நிறைய பேர் சொல்லுவாள். ஆனால் இன்றைய தினத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப தைரியத்தோட பண்றதுக்கு உண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பாசமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாள் பார்க்காதவாள் இன்னைக்கு சட்டுன்னு பார்ப்பேன். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, நண்பர்கள் மூலமான தொழில்கள் அமையிறது, குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் நம்ம வேலை என்ன, நம்ம இதை தான் செய்யணுன்றதை தீர்க்கமாக யோசித்து அதை மட்டும் செய்யறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் தொழில் தடங்கள் ஏற்பட்டவாளுக்கு தொழில் நல்லபடியாக நடக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கிடைக்கும், தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளை பெருசாக அது பொருட்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். தெய்வத்தின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிக்கிறது, தெய்வீக வழிபாடின் மூலமாக எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்வது, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கஷ்டப்படுறவாளுக்கு முன்ன நின்று ஏதேனும் உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் அரசாங்கத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மகர ராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சின்ன சின்ன காரியங்கள் பண்ணும்போது நம்ம ஒருத்தர் மட்டும் அந்த காரியத்தை பண்ணோம்னா பிரச்சனை கிடையாது, 10 பேர்த்தை சேர்த்துட்டு பண்ணும்போது அது 1000 சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டூருக்கே 4 பேர்த்தை கூட்டிட்டு போறோம், ஒருத்தர் சீக்கிரமா வருவா, ஒருத்தர் லேட்டா வந்துட்டு இருப்பா. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்றதுக்குள்ள விடுஞ்சு போயிடுன்னு சொல்லுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு பண்ணுவேன், அவளுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணுவேன். சில நேரங்கள்ல எமோஷ்னலி சில கோபங்கள் வரும், அதை அடக்கிண்டு சின்ன சின்னதாக யோசிச்சு சரி இவாளுக்கு நல்லது கொடுக்கலாம், இவாளுக்கு இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பலவிதமான காரியங்களை நிறுத்தி நிதானமாக பண்ணி அந்த காரியத்தை எப்படியோ வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள், குழந்தைகளுக்கு வெற்றி தரக்கூடிய நாள், யாருக்கேனும் உதவினா போய் நின்று அதை செய்யறதுக்கு உண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். பெண்கள் குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செலவுகளை கம்மி பண்ணிட்டு ரொம்ப அழகாக நடத்தக்கூடிய அற்புதமான நாள். பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுட்டு இருக்கிறவா வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வழிபாடு.
மேல் அதிகாரிகள் என்னென்ன நினைக்கிறாலோ அந்த அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச காரியங்கள்லாம் ரொம்ப அழகாக முடிச்சு கொடுங்க. முயற்சி பெரிய கண்ணா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றியை தரும். குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய தொழில்கள் பற்றி மனசுல இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் கூட ரொம்ப அழகா திருத்துரு முடிஞ்சிடும். இன்றைய மத்தியத்துக்கு மேல நல்ல நல்ல செய்திகள்லாம் மீனராசி அன்பர்கள் கேட்கக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், காவல் தெய்வம், சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் இன்னைக்கு உலகம் பூரா பிரபலமாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பார்த்துட்டு இருக்க அந்த ஆன்மீக தகவல் தினம் தினம் என்ன சொல்றா அதை குறிப்பெடுத்துட்டு அதெல்லாம் செய்யும் பொழுது நல்ல நல்ல பலாபலன்கள் ஏற்படுறது. ரொம்ப வந்து நேரில் பார்க்கும்பொழுது சொன்ன விஷயம், சாமி நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருந்தேன். கஷ்டம்னா இப்படிப்பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது, எந்த பெண்ணும் படக்கூடாது. அந்த அளவுக்கு சிரமங்கள் பட்டுருந்தேன், வருமானத்துக்கு கூட அவ்வளவு சிரமப்பட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜை காயின் வச்சு பண்ண சொன்னீங்க, இந்த மகாலட்சுமி பூஜையை நான் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து பண்ண 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 இப்போ ஒவ்வொரு வருமானங்களாக எங்கள் வீட்டுக்கு வருது, நல்ல முன்னேற்றம் வருது, பரவாயில்ல. முந்தி இருந்ததுக்கு 100% தேவையோ என்னமோ தெரியல, ஆனால் முந்தி இருந்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணும்போது நிச்சயமாக நான் நல்ல நிலைக்கு வருவேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு தான் நன்றியை சொல்லணும்னு சொன்னா, நான் எனக்கு சொல்றதை விட நிகழ்ச்சியை நடத்துறவாளுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய மகாலட்சுமி கிருபகடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சில தீப வழிபாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா பார்த்துட்டு நம்ம வீட்டுல வந்து சின்ன சின்ன காயின்கள் நம்ம வைக்கிறது வழக்கமா இருந்துருப்போம். அதாவது தங்க காயின் வைக்கிறது வழக்கமா இருந்துருப்போம். இப்படி 5 காயின்கள், ஒரு தாம்பாளத்துல 5 காயினை வச்சுண்டு, இந்த 5 காயினையும் சுத்தி வச்சுண்டு, நடுவில் ஒரு காயின் இருக்கணும், மீதி 4 காயினும் சுத்தி வச்சுண்டு, சந்தனம் குங்குமம் எடுத்துக்கணும். அந்த சந்தன குங்குமம் அதில் பார்த்துட்டோம்னா லக்ஷ்மி உருவம் பதிச்சிருக்கும். அந்த தங்கக்காயில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி உருவத்துக்கு தினந்தினம் நம்ம குங்குமார்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுமாதிரி மஞ்சள் நாள் அர்ச்சனை பண்ணுறது, அக்ஷதைய நாள் அர்ச்சனை பண்ணுறது, புஷ்பத்து நாள் அர்ச்சனை பண்ணுறது. இந்த புஷ்பம்னா எதை பண்ணிக்கிறது, மல்லிப்பூ புஷ்பம் மட்டும் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். பிரகிருத்தி நமஹ, பிரகிருத்தி நமஹ, வித்யாய நமஹ, சர்வபூதப்பிரதாய நமஹ, சுத்தாய நமஹ, விபூத்தி நமஹ, சுரப்யை நமஹ, பரமாத்மிகாய நமஹ, அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரஹதாஹஸ்ய மகாலட்சுமி நமோஸ்துதே, அல்லது மகாலட்சுமியுடைய சோஸ்திர மாலை, இந்த மாதிரி மகாலட்சுமியினுடைய மந்திரங்கள் சொல்லி ஒவ்வொரு மல்லி புஷ்பத்தினாலையும் குங்குமத்தினாலையும் அக்ஷதையினாலையும் மஞ்சள் நாளையும் அந்த தங்க காசு மேல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வருது. முடிஞ்ச அளவுக்கும் வடக்க பார்த்து உட்காந்து இந்த பூஜையை பண்ணுங்க. மகாலட்சுமியுடைய பாதத்தை தொட்டு பூஜை பண்றதாவே மனசுல நினைச்சுட்டு பண்ணுங்க. அப்படி பண்ண பண்ண நல்ல மாற்றம் தரும். குறைஞ்சது 48 நாட்களுக்கு இது பண்ணிக்கிறது விசேஷமான பலன். அதுக்கப்புறம் அந்த தங்க காயன் எடுத்துட்டு நம்ம லாக்கர்லயோ அல்ல பீரோலையோ வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுல செல்வ செழிப்பை கொடுக்கும். பெண்களுக்கு சொர்ணங்கள் அதிகரிக்கிறதுக்குதானதாக இருந்துருக்கும். குடும்பத்துல நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். ஆக மகாலட்சுமி வழிபாடுல விசேஷமான ஸ்வர்ணலட்சுமி வழிபாடு, இந்த விசேஷமான ஸ்வர்ணலட்சுமி வழிபாடுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா.